ஹே கைஸ், லாஸ்ட் பார்ட்டில் நம்ம கொழுக்கு முழுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டை அவன் மண்டைக்குள்ளேருந்து தூக்கி வீசிட்டேன்னு சொல்லிட்டு சோத்தை பக்கத்தில் வச்சிருக்க சாஸில் தொடாமல் தண்ணிக்குள்ளே தொட்டுடுறா. ஐயோ, இவளுக்கு கண்டுபிடிச்சிருப்பாளுங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓட, ஏ இன்னும் இவள் அவளோட பாய் ஃப்ரெண்டை மறக்கலடி, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு குழம்பிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு இந்த பாட்டில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லவ் டென்ட் அண்ட் அல் கீப் யூ என்டர்டைன்டு. மூணு பேருமா எங்கேயோ ஏதோ ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பாளுங்க போல. இந்த முட்டைக்கண்ணி என்னடானா, திடீர்னு எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கடி அப்படின்னும் போதே, வர வர பகல் குடிகாரிகளாக மாறிட்டு வரோம் அப்படின்னு நட்டச்சி சொல்ல, அதெல்லாம் இருந்துட்டு போதுடின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம கொழுக்கு மொழுக்கு, ஏ நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்க சரக்கு ஷாப்பு இந்த சந்துக்குள்ளே போனால் வந்துருண்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறா. இவளுக்கு எக்ஸைட் ஆக அந்த நேரமாக பார்த்து நம்ம கொழுக்கு மொழுக்கோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே க்ராஸ் ஆகுறான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏ கொழுக்கு நாங்கள் என்னோட லிப்ஸ்டிக்கை அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருந்தோம் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம், இப்போ எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல, ஏ வளப்பாதடி நீ லிப்ஸ்டிக்கை பேக்குள்ள போட்டதை நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லடி நம்படி திருப்பி நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன் நான் போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போது, நானும் கூட சேர்ந்து போறேன், இவ்வளவு தனியா எப்படி அனுப்புறது, நீ வேணும்னா இங்க தனியா நில்லு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, கொழுக்கு மொழுக்கு நானும் கூட வரேன்றா. ஐ மூணு பேரா போனா அன்லக்கி, லிப்ஸ்டிக் யாராவது ஆட்டை போட்டு போயிட போறாங்க, நாங்க ரெண்டு பேருமே போறோம் அப்படின்ட்டு ஓடுறாருங்க. சரி சரி போயிட்டு வாங்க போங்க, நான் அந்த கடைக்குள்ள வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு இவ போறா. அப்போ இவளுங்க போகிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு திரும்பி வந்து ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்தா நம்ம கொழுக்கு மொழி கரெக்டாக அவளோட பாய் ஃப்ரெண்டை என்கவுண்டர் பண்ணுறா. அவனும் திரும்பி பார்க்க ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச உத்து நோக்கிட்டு இருக்காங்க. இவ இழிச்சிட்டே ஹாய் சொல்ல, அவனும் ஹாய்டி ரொம்ப நாள் ஆச்சுல எப்படி இருக்கன்னு கேட்குறான். எனக்கு என்ன அப்படியே தான் இருக்கேன், கொஞ்சம் கூட வெயிட் குறையல அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுட்டே, நான் நல்லா இருக்கேன், புதுசாக இன்னொரு ட்ராமா போட போகிறோம், பெரிய தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் இந்த வாங்கி சாப்பிட்டு போக அவளுங்க அந்த பக்கம் அப்படின்னும் போதே, ஓ அப்படியா சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் போக, இவளுங்க ரெண்டு பேரும் பாரி அந்த கல்லஞ்சக்காரன் அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்படிங்க. இந்த நட்டச்சி அவனை விடுறி போயிட்டு போகிறான், இவன் என்ன குத்துக்கல் மாதிரி நின்றுட்டுருக்கா, உண்மையாகவே அவனை மறந்துட்டாலா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம கொழுக்கு மொழுக்க காட்டுறாங்க. அப்படியே வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரே அழுகியாக வருது, அடக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. ஏ நல்லா பாடுறி, இத்தனை நாள் பழகிட்டு அவள் கையை பாரு என்ன ஆட்டம் ஆடுதுன்னு, சரியான நடுக்கும் அவள் இன்னும் அவனை மறக்கலை அப்படின்னு சொல்லும் போது இங்கிட்டு இந்த பயபிள்ளைய காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடி போய் அந்த கவரை வாங்கி கையில் பிடிச்சா அவன் கை அதுக்கு மேலே நடுங்குது. என்னடா ஜன்னிகின்னி வந்துருச்சா என்ன இந்த நடுக்கம் நடுங்குது அப்படின்னு சொல்ல, அப்படியே அவனையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார், இனிமேல் அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அங்கே அப்படியே சீனை கட் பண்ணா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மூணு பேருமா உட்காந்து மறுபடியும் சொத்தத்தான் மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்காங்க. ஹே நான் இன்னைக்கு உன் வீட்லேயே தங்க போகிறேன்டி அப்படின்னு ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தியும் ஆமாம் நானும் தான் நைட் இங்கே தான் டேரா வீட்டில் சொல்லிட்டேங்கிறா. ஹா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னடி எங்களை வீட்டில் வச்சுட்டே உன் பாய் ஃப்ரெண்டு கூட டேட்டிங்கான்னு கேட்க, டேட்டிங்கெல்லாம் இல்லடி அவன் கையை உடச்சிட்டு வந்து நிற்கிறான் அப்படிங்கும் போது, எப்படி ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு இவங்க பதற, ஆக்சிடெண்ட்டா அந்த கதையை ஏண்டி கேட்குற, என் ஆசையில் ஆட்டம் பாம்பு அள்ளி போடுறதே வேலையாக வச்சுருக்கான் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்கேயோ காஃபி ஷாப்புக்கு போயிருப்பாங்க போல, அங்கே லைனில் நின்றுட்டு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு எனக்கு என்னன்னு வந்து லைனை கட் பண்ணிட்டு நடுவில் நிற்கிறா. டே இவளுக்கு என்ன அவ்வளோ திமுறா நடுவில் வந்து நிற்கிறா அப்படின்னு ஆத்திரப்படும் போது, ஏ அமைதியார் அமைதியார் என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்க போகிறோமா நின்றுட்டு போகிறோம், டேட்டிங் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னு இவன் சொல்ல, சரிதாண்டா அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்பப்போ நல்லவன் மாதிரி தான் இருக்கான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நல்லவனாக மாறிடுறான்டி அப்படின்னு அகைன் கண்டினியூ பண்ணுறா. இவன் என்னடானா காஃபி ஷாப்பில் வந்து கடலை போட்டுட்டு டேட்டிங் பண்ணாமல் பக்கத்து டேபிளில் எட்டி பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏதோ எனக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா, ஒரே நாள் நைட்டில் எவ்வளோ எழுதணும் அப்படின்னு புலம்ப, என்னடி மொத்தமாக நீயே எழுதுனியா அப்படின்னு சொன்னதோட சரி அவன் காதில் வேற எதுவும் விழுகலை. இந்த டேபிளில் இருக்க பொம்பளை என்னடானா எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அங்கே உட்கார வச்சு, இதோ பாருப்பா நீ கோபப்பட்டா உன் உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்றல்ல, வேற ஒன்றும் இல்லை உன்னோட முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க ஆக்ரோஷமா இருக்காங்க அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தெரியுது, பத்தாததுக்கு உன் தாத்தா வேற இறந்த நாள்னு சொல்ற, அதனால இன்னைக்கே இந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணிரு, ஃபர்ஸ்ட்டு உன் கையில் இருக்க காசெல்லாம் தூக்கி இந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏமாத்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. அவனும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே அள்ளி போட, நம்ம ஹீரோ என்னன்னா எகிரிட்டு போய் சண்டை போட போறான். டே நான் ஏ பிளஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ எங்கடா போற அப்படின்னு பார்த்தா அவன் அங்கே போயிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு காணிக்க செலுத்துனா இதெல்லாம் சரியா போயிடுமா அப்படின்ட்டு சேரை இழுத்து போட்டு உட்காந்து, காலையில் எழுந்திருச்சா எவனுக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் கோவப்பட்டா எல்லாருக்கும் உடம்பு தகதகான ஏரியாதான் எரியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதை வச்சு இந்த அப்பாவை ஏமாத்துவீங்களா எங்கிருந்து வரீங்கன்னு கேட்க,
எதுக்குடா கேட்குற, அவன் வேலையை மட்டும் ஒழுங்கா அப்படின்னும் போது பக்கத்தில் அவனை பார்த்துட்டு, தம்பி உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு ஓரமாக உட்காருங்களேன் அப்படின்ட்டு, வாங்க நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு அவன் பக்கம் போக, ஹலோ இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் காரணம் லிவர், லிவரில் இருக்க ப்ராப்ளம் தான். முதல்ல ஸ்மோக்கிங் எல்லாம் நிறுத்திட்டாலே இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படின்னு நம்ம உதவி ஏன்ட்டு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதாடா, அடுத்தவங்க வேலையெல்லாம் மூக்கை நுழைக்காமல் மூடிட்டு போன்னு சொல்ல, இப்படி அப்பாவியா மூஞ்ச வச்சுட்டு அப்பாவிங்களை ஏமாத்திட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு இவன் கேட்டுட்டு அவன் கையவே பார்த்துட்டு இருக்கான். ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுது அவனுக்கே என்ன பண்ணுறான்னு. இதெல்லாத்தையும் ஓரமாக உட்காந்து ஹீரோயின் ஆரம்பிச்சுட்டானா, இப்போ அந்த குண்டு பையனை காப்பாற்றாம விடமாட்டான் அப்படின்னு நினைக்கும் போதே, ஏச்சி உன்னெல்லாம் வச்சுட்டு ஒரு மண்ணே சம்பாதிச்சு கிளிக்க முடியாது, எவ வந்து சிக்க போறாளோ அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு ஓடிடுறா. அது மட்டுமா, ரோட்டில் வரவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருக்க பாட்டிக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவங்க வச்சுருந்த பையன் தூக்க போகிறேன்னா, அப்போ அந்த பாட்டி, இல்லைப்பா இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் உனக்கு எதுக்கு சிரமம்னு கேட்க, இல்லைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேறு யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு பெரிய பிஸ்தா பருப்பு மாதிரி ரெண்டு கையிலையும் ஒரே நேரத்தில் அந்த வெயிட்டை தூக்கிட்டு மேலே ஏற பார்த்தா அது யானை கன கணக்குது. அடே உள்ளே இருக்க ஒவ்வொரு கல்லுமே அவ்வளோ வெயிட்டு, அத்தனைத்தையும் ஒரே நேரத்தில் தூக்கிட்டு போகிறான் பாரு, ஒன்னன்னா கூட கொண்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்க நினைக்க இவன் அந்த பேக்ஸை இறக்கி வைக்கிறான். அப்படி சடச்சடன்னு இவன் கையிலிருந்து சவுண்டு கேட்குது. ஐயோ என் கைக்கு ஏதோ ஆயிருச்சு போலவே அப்படின்னு நினைக்க நினைக்க எங்கள் சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி வந்துட்டு இருக்கான். டே இன்னைக்கும் நம்ம சாப்பிட்டு சூப்பரான ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்கேன் வா பாவம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்ச ஆட்ட, அவள் தொட்டோன்னே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்னமோ ஆயிடுச்சுன்னு. அவன் கை என்னடானோ அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து மறுபடியும் பிடிச்ச அவனை தள்ளிவிட, நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இழுக்கிறான். இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம நெட்டச்சு ஷாக் ஆகி, கிறுக்க நாடி அவன்னு கேட்க, கையோட போச்சுடி செத்துக்கிட்டு போயிடுவான் போல அவனுக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னு புலம்ப, ஒரு மனுஷன் அதுக்காக இவ்வளோ நல்லவனா இருக்கக்கூடாதுடி அப்படின்னு கொழுக்கு முழுக்கும் சொல்கிறா. மனுஷங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா இந்த தெருவில் போகிற நாய் பூனைக்கெல்லாம் ஏதாவது வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்கான், அதுவும் இந்த புல்லாங்குழல் வாசிச்சா எலி பின்னாடி போகும் பாரு, அது மாதிரி இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னும் போது, ஆனால் ரொம்ப நல்லவன் இல்லை இது மாதிரி ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, ஆமாம் நான் தானே அந்த கொடுத்து வச்சவ, ஆனால் அதெல்லாம் விட ஏதாச்சும் அவனுக்கு ஆயிடுமோன்னு பயமாக இருக்குடின்னு மறுபடியும் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு, நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேரும் தனியாதையோ சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, இந்த சீசன் ஃபுல்லாக தின்னுட்டே இருக்கிறதா வேலை போல், ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹலோ அப்படின்னு இவன் கத்த, டே இருறா நல்ல மனுஷா ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறா. அதை அவன் கேட்காம, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு இவன் கேட்க, ஏ யார் இவன் உன் கள்ள காதலனா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது டேட்டிங் அப்யூஸ், இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சா என்னாகும் தெரியுமான்னு கேட்க, கரெக்டாக அவன் கால் பண்ணி இந்த போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பதறி அடிச்சு போய் பக்கத்தில் வந்து நின்னா, ஆல்ரெடி நான் கெட்ட பையன் இதில் என் மூடை கெடுக்கிறதுக்குன்னே வந்து சேர்றான் பாரு டேஷு வாடாடே அப்படின்னு சொல்லி இவனை அடிக்க போனால் கரெக்டாக போலீஸ் வந்துடுறாரு. என்னடா நடந்துட்டுருக்குன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து குடிச்சிட்டு அப்படியே வர வழியில் கொஞ்சம் கைகலப்பாயிருச்சு அப்படின்னும் போதே, இவன் அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அன்றைக்கி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமாடி, அவன் விட்டுந்தான் அடித்து மூஞ்சி முகரெல்லாம் பேத்து விட்டுருப்பான், அதான் அவனை கூப்பிட்டு போய் தனியாக உட்கார வச்சு பேசலான்னு நினச்சேன் அப்படின்னு அகைன் கண்டினியூ பண்ணுறா. டே நீ பாட்டுக்கு பெரிய இவன் நாட்டை போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா என்னடா பண்ணுறது, போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்துருக்கணும்ல அப்படின்னும் போது, போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ளே அவன் ஏதாச்சும் பண்ணிட்டான்னா, அதான்டி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றான். ஆ இனிமேல் நீ யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப்பை தேடிட்டு அதுக்கப்புறம் பண்ணு, உன்னை நினச்ச ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படின்னும் போதே, அவன் அப்படியே அவளை ரொமான்டிக்காக பக்கத்தில் இழுத்து மடியில் உட்கார வச்சு, டி உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்றும் இந்த மாதிரி மொக்க விஷயத்துக்கு போய் அடி வாங்கிட்டு மாட்டிட்டு சிக்கிட்டு தவிக்கிற கேரக்டர் கிடையாது புரியுதா அப்படின்னும் போது, தெரியும்டா ஃப்ராடு ஆனாலும் பயமாக இருக்குது எனக்கு தெரியாது ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்க, அவனும் ஓகே அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, நீ கேட்டதை நான் பண்ணல இப்போ நான் கேட்குறத நீ பண்ணு அப்படின்னு வாயை ஊன்னு வைக்க, அவனும் பச்சைக்குன்னு ஒரு கிஸ்ஸு கொடுக்குறா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இங்கே ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. பாரு என் பொழப்ப எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு புலம்ப, ஆ இவளோட அப்பா அம்மாட்ட எப்படி அப்படி தான் பக்கத்து வீட்டில் இருக்க திருடனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் உடச்சிட்டு வந்திருந்திருப்பாரு, அவரை மாதிரியே தான் இவனும் நினச்சிக்கோ அப்படிங்கும் போது, ஆமாடி எங்கள் அம்மாவும் ஆரம்பத்தில் உன்ன மாதிரி தான், அதுக்கப்புறம் இருக்க எல்லா எமர்ஜென்சி நம்பரையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, நீயும் இந்த போலீஸு ஆம்புலன்ஸு ஃபயர் சர்வீஸு அடிச்சு போட்டால் தூக்கிட்டு போகிறவன் அள்ளிட்டு போகிறவன் எல்லாத்தோட நம்பரையும் நீ மனப்பாடம் பண்ணி வையின்னு சொல்ல, போதுண்டி நிறுத்து
இதுக்கும் மேல அவன் என்னென்னலாம் பண்ண போறானோ அப்படிங்க இந்த கொலுக்கு முழுக்கு என்னன்னா, ஆனாலும் அவன் நல்ல மனுஷன் இல்லையா, நீயும் தான் நல்ல மனுஷி, அதனால அவன் எது செஞ்சாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணடின்னு சொல்லும் போது இவ்வளவு ஊன்னு மண்டையாடுறா. அப்புறம் இருக்க எமர்ஜென்சி ஆப்ஸ் எல்லாத்தையுமே கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வீதியில் அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் போது கிராஸ் ஆனா கூட எங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, ஹாய் கூட நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, இவளுக்கு அப்பதான் புரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை ஓட்டிட்டு இருக்காங்கன்னு. அப்படியா, ஃப்ரெண்ட்ஸ் ஆடினீங்களா வெக்கங்கிட்ட ஜென்மங்களா? ரொம்ப நாள் நீடூலி நல்லா சந்தோஷமா வாழுங்க என்ன அப்படின்னு எந்திரிச்சு போறா. இதுங்க ரெண்டும் அப்படியே ஹைஃபை அடிச்சுக்குதுங்க. நான் அவனை பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துரு வேண்டி அப்படின்னு இவ சொல்ல, இதுங்க எந்திரிச்சு சோஃபால போய் ஜம்முன்னு படுத்துக்கிட்டு, அதெல்லாம் ஓகே, பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கா, ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்னு கேட்க, என்னங்கடி என் வீட்டை பார்த்தா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி தெரியுதா, ஆளுக்கு ஒரு இஷ்டத்து கேட்டிருக்கீங்க அதெல்லாம் கிடையாது போங்க அப்படின்றா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா, இவங்க ரெண்டு பேருமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. எப்படிரா இருக்கு, உனக்கு கை கொஞ்சம் பரவாயில்ல தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கா. டி, இப்படியே உன் கையை கோர்த்துக்கிட்டே நடந்து போறனால எனக்கு கொஞ்சம் கூட வழி தெரியல அப்படின்னும் போதே, அட்டிங்கு வாய் மட்டும் நல்லா பேசு, ப்ராமிஸ் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கும் மேலே எவனுக்காச்சும் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்க இந்த லொடக்லஸ் கையும் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்ல சொல்ல, பின்னாடி ஏதோ ஒரு லேடி கத்துறாங்க, அந்த பிக் பாக்கெட்டை பிடிங்க அப்படின்னு. ஒருத்தன் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இடிச்சு தள்ளிட்டு அப்படியே நடுவில் புகுந்து போகிறான். இந்த பிக் பாக்கெட்டை அப்படியே துரத்தி பிடிச்சி அடிச்சு துவைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தோணதான் செய்யுது. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, இவன் அந்த லேடிக்கு உதவி செய்கிறேன் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்து குத்து வாங்கி அவன் உடம்பை கிழிச்சிட்டு வராமல் இருந்தால் சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப். டாட்டா.